கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூலை 30. மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். மீகா 7:18. புறஜாதியாரின் கடவுள்கள் கொடுமையானவர்களாகவும் பழிக்கு பழி வாங்குபவர்களாகவும் சொல்லப்படுகிறது. வேதாகம் தேவன் மட்டுமே அன்பே உருவானவராகவும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பலமுறை சங்கீதங்களில் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இப்படிப்பட்ட ஞானம், நீதியும் அன்பும் வல்லமையுள்ள இந்த தேவனை எவ்வளவு தவறாக உலகம் புரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற போல கிறிஸ்துவ மண்டலமும் நித்திய நரகமாகிய எரிநரக போதனையால் அநேகர் நெருப்பில் வேதனைப்படுவது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று போதிக்கின்றன. தேவன் ஒருபோதும் இப்படிப்பட்ட எரிநரக ஏற்பாட்டை உண்டு பண்ணினவர் அல்ல. தேவ வார்த்தையை சரியாக காணக்கூடிய கண்களையும் கேட்கக்கூடிய காதுகளையும் உடைய எவரும் இப்படிப்பட்ட கூற்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேத வாக்கியங்களின் மூலமாக தேவ அன்பு, தேவ குணநலன்கள், மெய்யான தேவ பக்தி ஆகிய இவைகள் உருவாகிட உதவி செய்கிறது. தேவ அன்பு நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி அவருக்கு விசுவாசம் உள்ளவர்களாகவும் கீழ்ப்படியில் உள்ளவர்களாகவும் என்றென்றைக்கும் இருக்க செய்கிறது என்பதே. ஆமேன்.